காந்தியை முன்னாடியே கொன்னிருக்கணும். இரட்டை வாக்குரிமை வேண்டாம் என்று சொன்ன போது காந்தி செத்தால் செத்தொழியட்டும் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார். அதே போல காந்தி பாகிஸ்தான் பிரிகிற போது பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறார் காந்தி. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, மீண்டும் அசுர பலத்தோடு ஆட்சிக்கு மோடி வந்ததாய் நான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். முதல்ல ஆட்சிக்கு வரும்போது 31% தான் வாக்கு வாங்கியிருந்தார். இன்னைக்கு பல்டி அடிக்கிறாரு, குட்டிகரணம் பண்றாரு, அத்தனை கோல்மால் அத்தனை 1000 கோடி அவ்வளவு செலவழிச்சோம் அவர் எத்தனை பர்சன்டேஜ், 35% ஓட்டு. அப்படி என்றால் மோடிக்கு எதிராக இந்தியாவில 65% மக்கள் இருக்கிறோம், மக்கள் ஒற்றுமையை வலுப்படுத்தினால் போதும். அது என்ன, ஒரு மொழி ஒரு நாடு ஒரு மண் ஒரு மக்கா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், ஒரே சாதி ஆக்கி விட்டுருவோமா? உங்ககிட்ட ஏற்பாடு பண்றேன், வா ஒரே சாதி ஆக்கி விட்டுருவோம். ஒரு சுடுகாடு, வாங்க எல்லா சாதியும் சேர்ந்து அர்ச்சனாகவும், அதெல்லாம் வரமாட்டான். எதிர்காலமே இருக்க கூடாது. ஹிட்லர் கூட இம்புட்டு வேகமா பேசிருக்க மாட்டான். இந்த தேசம் இந்துக்கள் மட்டுமான, சாரி, இந்துத்துவாக்கான தேசம் இல்லை. இது இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள், மதச்சார்பற்ற சக்திகளினுடைய தேசம் என்பதை சொல்லி ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திரண்டிருக்கிற தோழர்களே, மேடையிலே இருக்கின்ற தலைவர்களே, உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வர முடியாத அளவுக்கு காய்ச்ச, ஆனா வராம போயிடக்கூடாதுன்றதுல நான் கவனமா இருந்தேன். ஏனென்றால் இந்த தேசம் சில பந்தி வைக்கிறவர்களுக்கான தேசம் இல்லை. போராடி நாங்கள் பெற்ற விடுதலைக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் என்பதை மக்கள் மத்தியிலே உரக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருப்பதால் இந்த மேடையிலே நான் நிற்கிறேன். சும்மா கையை கையை தட்டி எழுச்சியா இருக்கலாம், எழுச்சி கூட்டம் செத்தவங்க எல்லாம் வெத்தலவா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்க அடிக்கிற அடி பார்லிமெண்ட்ல தெரிக்கணும். ஏன்னா இங்க போகும்போது பாக்குறோம் ஏராளமான பெண்கள் தங்கள் குழந்தைகளை அழக அலங்கரிச்சு அப்படி பண்டிகைக்காக கூட்டிட்டு போறாங்க. நிறைய பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் பூ பழம் எல்லாத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. என் தேசம் எது தெரியுமா? நான் எங்க வேணாலும் பிறக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், வாழ்வதற்கு என் தேசத்துல எந்த இடத்துல நான் போயிருக்கிறேன், எனக்கு உரிமை உண்டு. காஷ்மீரை தவிர அண்டர்லைன் பண்ணிடுவோம். அதானியா அத்வானியா அழுத்திக்கிட்டு தெரிய கூடாதுல்ல. பண்டிகைகள் என் நாட்டு மக்களை ஒருவர் ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு, இது என் தேசம், இது எங்கள் தேசம், நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிற தேசம் என்று ஆற தழுவிக்கொள்ளுகிற பண்டிகை இன்றைக்கு நம்முடைய கூட்டம் இருக்கிறது. நாங்கள் மகிழ்கிறோம். இந்த பன்முகப்பட்ட தன்மையை, இந்த மக்கள் ஒற்றுமையை, இந்த விழாவை, இந்த மக்களினுடைய மகிழ்ச்சியை, இந்த தேசத்தினுடைய வெளிச்சத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்ததால் நாம இங்க கூடியிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அதில் வரும்போது ஆட்டோல வந்துட்டு இருந்தேன், ஒரு போலீஸ்காரரு, சினிமாவில் வர்ற போலீஸ்காரர் மாதிரி, அவர் தான் கடைசியில் வருவார், பட்டார்னு தாவி போய் ஒரு டூ வீலர்ல போன பையனை பிடிச்சிட்டாரு. நான் கூட ஏதோ கஞ்சா கஞ்சா கடத்தின பையனை பிடிச்சிட்டாருன்னு, நான் இந்த பக்கம் ஓரமா சிக்னல்ல நிக்கிது என்னுடைய ஆட்டோ, இந்த ஓரமா அந்த பையன் அப்படி யூ டர்ன் பண்ணும்போது பிடிபட்டாரு. சார், போலீஸ்காரர் தாவி பிடிக்கிறாரே, ஏதாவது கஞ்சா தான் வச்சிருப்பானாக்குன்னு நானும் துருதுன்னு பாக்குறேன். அந்த பையன் ஹெல்மெட்டை கழட்டுறான், ஹெல்மெட் எல்லாம் போட்டு டூ வீலர் ஓட்டுறான், ஹெல்மெட்டை கழட்டுறான், தாடி வச்சிருக்கிறான், ஒல்லியா இருக்கிறான், கசங்கின சட்டை போட்டிருக்கிறான், கையில் அந்த பம்ப் இருக்கு பாருங்க, ஊதுறது சாராயம் குடிச்சிருக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 மணி வரையும் கடையை திறந்து வச்சு உட்காந்துருப்பாங்களாம். அப்புறம் வந்து அடியில் கோல்மால் பண்ணி விற்பாங்களாம். ஆனால் ஊதுறதுக்கு மட்டும் ஒரு கோஷியை தெளிய வைப்பாங்க. அந்த ஊதுற குழாயை கூட்டிட்டு போய் வச்சு எங்க ஊதுங்க, அந்த பையன் ஊதுறான், இன்னும் ஊது ஊதுறான், இன்னும் ஊது, எனக்கு இங்கேருந்து கடுப்பாயிடுச்சுடே, இனி ஊதுனா குடல் வலியா வந்துருயா, அதை ஊத சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த பையன் முடிஞ்ச அளவுக்கு ஊதிட்டு சொல்றேன், பக்க பக்கம் முழிக்கிறாரு. உடனே அப்புறம் சும்மா நேரில் ஊது, அவதான் மூஞ்சியில் ஊதுறான், அப்படி கண்டுபிடிக்கிறாரா? சட்ட ஒழுங்கெல்லாம் நிலநாட்டுறதுக்கு காக்கி சட்டிகள் அப்படி கம்பே நிற்கிதான். நான் இதில் ஒரு உண்மையை சொல்றேன், கசங்கி போன ஆடை, கருப்பு தோல், தாடி,
சிலுவை அல்லது கருப்பு சட்டை, நீல சட்டை, சிவப்பு சட்டைகள் எல்லாம் காவல்துறையினுடைய கண்காணிப்புக்குள்ளும் அல்லது காவல்துறையினுடைய எதிர்ப்புக்குள்ளும் நாங்கள் இருக்கிறோமே, ஏன்? இதுதான் எனக்கு அந்த பையனை செக் பண்ணும்போது தோணுச்சு. காரணம், கசங்கி போன சட்டை உங்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறது உழைக்கிறவன்றனால. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இங்க தோழர் பேசும்போது சொன்னாரு, வெல்ஃபேர் பார்ட்டியுடைய தலைவர், வாங்க தோழர் வேல்முருகன் அவர்களே, வாங்க வாங்க, நீங்கெல்லாம் இருக்கிறனாலதான் கொஞ்சம் சத்தத்தை கூடுதலா போடுறோம். டோல்கேட்டே அந்த அடி அடிக்கும் போது நமக்கு ஒண்ணுனா சட்டசபை நொறுங்காது அல்லது பார்லிமெண்ட் தெரியாது அப்படின்னு தான் அப்படி ஒரு கெத்தா நின்று அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களே. தோழர் ரொம்ப கவலைப்பட்டாரு, பார்லிமெண்ட்ல பாத்தீங்களா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, மீண்டும் அசுரபலத்தோடு ஆட்சிக்கு மோடி வந்ததாய் நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். முதல்ல ஆட்சிக்கு வரும்போது 31% தான் வாக்கு வாங்கியிருந்தார். இன்னைக்கு பல்டி அடிக்கிறாரு, குட்டிகரணம் பண்றாரு, அத்தனை கோல் மாலை, அத்தனை 1000 கோடி, அவ்வளவு செலவழிச்சோம் அவர் எத்தனை பர்சன்டேஜ்? 35% ஓட்டு. அப்படி என்றால் மோடிக்கு எதிராக இந்தியாவில 65% மக்கள் இருக்கிறோம். மக்கள் ஒற்றுமையை வலுப்படுத்தினால் போதும், நாம தான் அதிகம். அதனால யாருக்கும் பயப்பட வேண்டாம். அது என்ன, ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு மண், ஒரு மக்கா? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஒரே சாதி ஆக்கி விட்டுருவோமா? உங்ககிட்ட ஏற்பாடு பண்றேன், வா, ஒரே சாதி ஆக்கி விட்டுருவோம். ஒரு சுடுகாடு, வாங்க எல்லா சாதியும் சேர்ந்து அர்ச்சனாகுவோம். அதெல்லாம் வரமாட்டான். அத என்ன தெரியுமா, ஒரே சாதி, ஒரே சுடுகாடு, ஒரே கப்பு, ஒரே மாதிரி வாழ்வோம், ஒரே பண்பாட்டு சூழல் என்று நாங்க கேட்டோம்னா நீங்க வரமாட்டீங்க. அவங்க எதிர்பார்ப்பது காவிகளை மயமாக வைத்திருக்கிற ரொமிலா தாப்பூர் என்ற வரலாற்று பேராசிரியர் சொல்லுவார், இந்து மதம், இந்து மதம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, எது இந்து மதம் தெரியுமா? எது இந்து மதம் தெரியுமா? பிள்ளையார, முருகனை, காளியாத்தாவ, மாரியாத்தாவ, சொடலமாடன, முனியாண்டிய கொண்டாடுறவங்க இந்தா? சட்டம் சொல்லுகிறதே, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்சிகளையும் தவிர மற்ற எல்லாரும் இந்து என்று சொல்லுகிறதே சட்டம், அதுவா இந்து மதம்? இல்லை, இந்து மதம் அப்படி இல்லை. வரலாற்று ஆய்வாளர் ரொமிலா தாப்பூர் சொல்லுகிறார், இந்து மதம் என்பது என்ன தெரியுமா, ஆரிய பார்ப்பனர்களுடைய வேத மதம் தான் இந்து மதம் என்று பதிவு செய்திருக்கிறார் ஆய்வில். அப்படின்னா என்ன அர்த்தம், 3% பார்ப்பனர்களுடைய மதத்தை கொண்டு வந்து 97% மீது திணிக்கிற முயற்சியை தான் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அதான் இந்து மதம் சொல்லிட்டு இருக்கான். ஏன் ரொமிலா தாப்பூரை அவமானப்படுத்தி JNU யூனிவர்சிட்டிக்குள்ள அவரை விசிட்டிங் ப்ரொஃபஸரா கௌரவ விரிவாக வருவதை தடுத்தாங்க பிஜேபிக்காரங்க? ஏனென்றால் ஆரிய பார்ப்பனிய கூட்டத்தினுடைய முகத்திரையை வரலாற்று ஆய்வின் மூலமாக கீழ்த்தறிந்தவர் தான் ரமிலா தாப்பூர். எனவே அவர் மீது அச்சம். நாங்க ரொம்ப தெளிவாவே கேட்கிறேங்க, எங்களுக்கு விடுதலையில எப்போதும் நம்பிக்கை உண்டு. காரணம், விடுதலைக்காக ரத்தம் சிந்திய கூட்டத்தினுடைய பேரன் பேத்திகள் நாங்கள். நாங்கள் நெஞ்ச நிமர்த்திக்கு சொல்லணும், இந்தியாவை சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கிற கூட்டம் நாங்கள் மட்டும்தான் என்று சொல்லும். ஆனா என்ன நடக்குதுங்க, தோழர் ரொம்ப நேரம் பேசினாரு, ஒரு 3 பேர் கொண்ட குழு காஷ்மீருக்கு போயிட்டு வந்தாங்க, எரிகிற பனி காடாக காஷ்மீரை மாற்றி இருக்கிறீர்கள், திறந்த வழி சிறைச்சாலையாக காஷ்மீரை மாற்றி இருக்கிறீர்கள், நாங்கள் கேட்கிற விடுதலை அது இல்ல. 144 தடை உத்தரவு போடுவது, ராணுவத்தை குவிப்பது, தலைவர்களை எல்லாம் வீட்டு சிறையில் வைப்பது, பள்ளிக்கூடங்களுடைய கதவுகளை மூடிவிட்டு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவதாக படம் காட்டுவது, அங்கே ராணுவ குவிப்பை வைத்து மக்களை பொது வழியில் போராட விடாமல் பார்த்துக் கொள்ளுவது, உங்களுக்கு விடுதலை என்றால் அடிமையாக இருப்பதுதான் விடுதலை என்று சண்பரிவார் கூட்டம் நினைக்கும் என்றால், விடுதலையை ஏற்கனவே சுவாசித்தவர்கள் இந்த தேசத்தினுடைய விலங்குகளை அடித்து நொறுக்கி விடுதலையை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த இந்த கூட்டம் நினைத்தால் இந்தியாவினுடைய எதிர்காலம் என்னாகும்? அது எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேச வேண்டியிருக்கு, தலைவர்களும் நிறைய பேர் இருக்கிறனால நான் இப்பதான் ஆரம்பிச்சேன். ஆமா, அவர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது இல்ல.
ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன ஆட்டம்! ஒரு செட்டப்பா உட்கார்ந்துட்டு பார்லிமெண்ட்ல, ஆ ரைட்டு வா இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றியாச்சு, வா இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றியாச்சு. ஆனா எப்போதுமே ஒரு கலக குரல் ஒரு நாட்டினுடைய விடுதலை குரலாக ஒழிக்கும் என்றால் அந்த குரல் தென்னகத்தில் இருந்துதான் ஒழித்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்குது. வெறும் 39 பேர், வெறும் 39, பெருசாலாம் இல்ல. போங்க, போய் நின்னுட்டு சமூக நீதி வாழ்க, டாக்டர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, கார்ல் மார்க்ஸ் வாழ்க, தமிழ் வாழ்க, சொல்ல சொல்ல ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அங்க ஒரு கூக்குரல், என்ன அர்த்தம்? ஒரு 39 பேரு உங்களை அடிமைத்துல உருண்ட கலங்குறபடியா கத்த வைக்க முடியும்னா அல்லாயா தென்னகத்தினுடைய விடுதலை சார்ந்த வரலாறும் அரசியலும் என்ன அடி? அடி, நாங்க கலக குரலை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருப்போம். எங்களுக்கு மணிரத்ன மேல எந்த வருத்தமும் கிடையாது. அவருடைய திரைப்படங்களில் முரண்படுகிறோம், விமர்சிக்கிறோம். விளிம்புநிலை மக்களை தீவிரவாதிகளாக காட்டுவதும், சிறுபான்மை மக்களை தீவிரவாதிகளாக காட்டுகிறோம். உங்களுடைய படங்களில் பல கதைகள் உண்டு, நாங்கள் அதை விமர்சிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எழுத்தாளர்களும் திரைக்கலைஞருமாக சேர்ந்து 49 பேர் கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு? பிரதமர் மோடிக்கு. ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை முன்வைத்து நீங்கள் மக்களை துண்டாடுவதோடு பிற மதத்தவர்களை நீங்கள் கடுமையாக தாக்குகிறீர்கள். இந்த தாக்குதல்களை ஒருபோதும் ஒரு கலைஞராக ஒரு எழுத்தாளராக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மோடி அவர்கள் இந்த தாக்குதலை செய்ய வேண்டும் என்று அறிவித்த பின்பும் இந்த தாக்குதல்கள் தொடரும் என்றால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், இது மனிதத்திற்கு உரிமை இல்லையா? எழுத்தாளருக்கு இதை கேட்பதற்கு ஒரு தேசத்துல உரிமை இல்லையா? இந்த நாட்டில் நாடக தடை சட்டம் என்று கொண்டு வந்து 51 தடவை அரஸ்ட் பண்ண பிறகு உலக பாட்டாளிகளை ஒன்று திரளுங்கள் என்று சொல்ல தெரிந்த எம்.ஆர். ராதா போன்ற கலைஞர்கள் என் நாட்டினுடைய கலக குரலாக இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய வெளிப்பாடு எச்சம் தான் மனிதத்தினங்கள். உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? அதுல உண்மை இருந்தா நீ ஆக்சன் எடுங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளவு வலிக்குது? ஏன் 49 பேர தேச துரோகிகளாக இன்றைக்கு நீங்க வழக்கு பதிஞ்சிருக்கீங்க? அப்பா, உங்களை கேட்டா நீங்க தேச துரோக வழக்கு போடுவீங்க. உங்களை என்னன்னு அங்க கேக்குறதுக்கு ஆளா இருக்க கூடாது இந்த நாட்டில். நீங்க என்ன அண்ணன் சீமானோட கை கோர்த்து நிக்கிறீங்களா? இல்ல, அவரு தான் ஒரு மேடையில சொன்னாரு, எங்களுக்கு எதிரிகள் இருக்க கூடாது, இருந்தால் என் எதிராக நின்று பேசக்கூடாது, அப்படி பேசினால் அவனுக்கு எதிர்காலமே இருக்க கூடாது. ஹிட்லர் கூட இம்புட்டு வேகமா பேசியிருக்க மாட்டான். ஒரு ஜனநாயக நாட்டிலே மாற்று அரசியலை முன்வைக்கிற கட்சிகள் எவ்வளவு ஜனநாயகபூர்வமாக இருக்க வேண்டும் என கற்றுக்கொள்ள வேண்டாமா? எங்களுக்கு கவலை என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்க நினைக்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒன்று சேர்த்து பாசிசத்துக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறோம். ஆனால் நீங்க ஏன் அவர்களுக்கு சப்போர்ட்டா போறீங்க? எனக்கு என்ன கவலை தெரியுமா? கோட்சேவுக்கு கோயில் கட்டுவேன்னு சொல்றாரு இந்த சூத்திர அண்ணே, அது யாருடா கோபி? கோயில் கட்டுவேன்னு சொல்லிட்டு கோட்சேக்கு சும்மா கிடையாது, இந்து முன்னணி, சரி இந்து மக்கள் முன்னணி, அர்ஜுன் சம்பத், கோட்சேக்கு கோயில் கட்டு வரோம். நீ வீடு கட்டவே காசு இல்லாம அமெரிக்கால ஒரு சாமியார்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்ததை நாங்க யூடியூப்ல பாத்துட்டோம். நீ கோயில் கட்டுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் சும்மா உட்காந்து நாங்களை வேடிக்கை வைப்போமா? அவர் சொல்றாரு, எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மெல்ல மெல்ல எங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கார். இதை விட அவமானம் சீமானுக்கு வேற வேலை இல்லை, வேற இல்லை. ஏத்து நிக்க வேணா? கையில முற்போக்கு இயக்கங்களை கையில பிடிச்சு நிக்க வேணா? ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வருத்தத்தோட தான் இங்க மேடையில பதிவு செய்யறேன். எனக்காக யாரெல்லாம் என்னுடைய இணைமு என்னோட இணைந்து போகிற முரண்பட்டவர்கள், இணைந்து போகிற கட்சிக்காரர்கள், என்னுடைய நட்பு முரண் எது என்றெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோமோ நீங்கள் எங்களை எதிராக நிற்கிறீர்கள். இந்த காலத்தினுடைய சூழலை கூட உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அதோட மட்டும் இல்லைங்க, போன வாரம் ஒரு புஸ்தகம், 15 நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க, இந்திய விடுதலையில் RSS. இதை விட ஒரு காமெடி காமிக்ஸ் புக்கு உலகத்திலே இருக்காது.
எதுக்கு ஆர்எஸ்எஸ் இந்திய விடுதலை நீங்க ஒரு புஸ்தகம் எழுதுறீங்கன்னு கேட்டா எல்லா பயிலும் மேடை ஏறி ஏடி கேட்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் இந்திய விடுதலைக்கு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு என்ன. இது நாங்களா கேட்டோம், நாங்களா நேர்மையானவர்கள், நாங்க முத கேட்கல. உன் கூட இருந்தாரு பாருங்க, தேஷ்முக் என்கிற வரலாற்று பேராசிரியர், நான் படிச்சுட்டு வந்து தான் பேசுவேன். தேஷ்முக் என்ற வரலாற்று பேராசிரியருக்கு இப்ப நீங்க சமீபத்தில் மிகப்பெரிய விருதெல்லாம் கொடுத்து பாராட்டி மடியில தூக்கி உட்கார வச்சிருக்கீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, வலதுசாரி வரலாற்று பேராசிரியர் தேஷ்முக் என்ன சொன்னாருன்னா, தன்னுடைய புத்தகத்தில் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக ஆர்எஸ்எஸ் எந்த பங்கும் செலுத்தாதது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று பதிவு செய்தார். வெக்கமா இருந்தா ஒரு முளை கயறு வாங்குங்க. அதுக்காக இப்படி காமெடி புக்கம்லாம் எழுதக்கூடாது. அந்த காமெடி புஸ்தகத்தினுடைய முன்னுரையே எப்படி தெரியுமா வருது, இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்காக தன் இன்னுயிரை கொடுத்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். அவங்க கூட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறோம், அதையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. விடுதலைக்காக போராட தயாராக இருந்தார்கள், நாங்கள் தான் அந்த வேலையை விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்துக்களை திரட்டுகிற வேலையில அவர்களை ஈடுபடுத்தினோம். கோல்வார்கர் இன்னொன்னு, உங்களுக்கு விடுதலை போராட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வீர சவர்கர் உயிரோடு இருந்தா வந்து சொல்லியிருப்பார். வீர சவர்கர் யாரு நீங்க சொன்னீங்களே, வீர சவர்கர் இந்தியாவின் விடுதலைக்காக அங்க போய் அந்தமான் நிக்கோபார் சிறையிலே தன்னையே, சும்மா அந்த கதையெல்லாம் எங்க கிட்ட விடக்கூடாது. எத்தனை தடவை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தீங்க, அந்தமான் நிக்கோபார் சிறையில எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவங்க நீங்க, அசிங்கமா இந்திய விடுதலை போராட்டத்தில் நிக்கிறாங்க தெரியுமா, நெஞ்ச நிமித்திக்கிட்டு 22 வயசுல தூக்கு மேடைக்கு போகிற போது கையில லெனினும் அரசும் புரட்சியும் லெனினுடைய புத்தகத்தை கையில வச்சுட்டு வாசிச்சுட்டு மேடையில போய் நின்று, நான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்காக தூக்குல தொங்குறேன், நான் ஒரு தேச துரோகி இல்லை, எனவே என் தலையில போட்டி இருக்கிற இந்த கருப்பு துணியை எடுத்து விடுங்கள், சாகுற போது என் தேசத்தை பார்த்து கொண்டே சாவேன் என்று சொன்ன பகத்சிங் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரன். கொண்டாடுவோம். நீங்க மன்னிப்பு கடிதம் எழுத கொடுத்துட்டு வெளியே வந்த நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க, நாங்க இந்த நாட்டினுடைய வீரர்கள், ஆர்எஸ்எஸ் ஒரு புத்தகம், அந்த புத்தகம் வெளியிட்டு விழா அன்னைக்கு நடந்ததை உங்களுக்கு ரகசியமா சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. ஓ மைக்ல சொல்லக்கூடாதோ, வேற வழி இல்லை, வீட்டு வீட்டுக்கு வந்து சொல்ல முடியாதுல்ல. நான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இனிமேல் இந்துக்களை இஸ்லாமியர்களை அதோ குறிப்பாக கிறிஸ்தவர்களை நாம் அரவணைத்து போக வேண்டும், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் அரவணைத்து போக வேண்டும் என்கிற ஒரு சூழலை முதல் முதல்ல தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது என்றால் நாங்கள் பார்க்கிறோயா. இந்த கலாக்குரல் உனக்கு ஒரு ஒரு இடத்துல முடிவெடுக்க வைக்கிற பாரு, நம்ம அப்படியெல்லாம் நம்பிட மாட்டோம், அது நமக்கு தெரியும், நமக்கு அரசியல் தெரியும்ல. அப்ப இன்னொன்று பேசுறான், அவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிராக பயங்கரமா பேசுறாங்க, எனவே அதை நாம குறைக்க வைக்கணும், அதை டப் பண்ணணும், அதுக்கான வேலைகளை இறங்கணும். அதை தாண்டி தமிழை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டம் போட்டு சொன்ன 5வது 6வது நாள்ல ஐநா சபையில யாரும் ஊரு யாவரும் கேளு என்று மோடி பேசுகிறார். இதற்குள் ஒரு திருட்டுத்தன அரசியல் இருக்கிறது. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐயன் வள்ளுவனையோ அப்படி இல்லைன்னா எங்களுடைய தமிழையோ தூக்கி பிடிக்கிற நயவஞ்சர்களை அடையாளம் தெரியாத அறிவற்றவர்கள் இல்லை எங்கள் தமிழ் சமூக மக்கள். வள்ளுவரை தூக்கிட்டு போய் கங்கை கரையில தெருவில் வீசுவதாங்க மறந்துட்டோமா, தமிழ் 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 தெருவெல்லாம் பேசிட்டு இங்க வந்து இந்தியை திணிச்சதை நாங்க மறந்துட்டோமா, அல்லது பகவத்கீதையை திணிச்சு கொண்டிருப்பதை நாங்க விட்டுவோமா. அத தெளிவா என் தம்பி கேக்குறான், குரான படிச்சா இமாம் இமாம் ஆயிரலாமா, பைபிள படிச்சா ஃபாதர் ஆயிரலாம் அல்லது பிரீச்சர் ஆயிரலாம், எங்கயா இந்த கீதையை படிச்சா எல்லாரும் பூசாரி ஆகலாமா. நான் என்ன கேக்குறேன், பூசாரி ஆகுறதே முத வேலையா, ஆட்சி எப்படியா, ஆட்சி எப்படி, நீதிமன்றங்கள் எப்படி, அதிகார வர்க்கத்தினுடைய கையில் இருக்கிற அத்தனை இடங்களையும் கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அம்பேத்கர் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, தீண்டாமையினுடைய வேர் சாதி, சாதியத்தின் வேர் வர்ணாசிரமம்,
வர்ணாசிரமத்தின் வேர், பார்ப்பனியம் பார்ப்பனியத்தின் வேர், அதிகாரம் அதிகாரம் எங்க இருக்குமோ அங்க பார்ப்பனியம் இருக்கும். அப்போ அதிகாரத்தை கைப்பற்று. அதிகாரத்தை கைப்பற்றாம வெளியே உட்கார்ந்து கோரிக்கைகளை வைத்திருப்பதல்ல அரசியல். நான் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். இப்ப இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். சரி விடுங்க விடுங்க, அவன் நம்ம ஊர் ஆளுதே. சிவாஜி, வீர சிவாஜிக்கான நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்து சாம்ராஜ்ய நாள் என்று ஒரு நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். முத வீர சிவாஜி யாருன்ற கதை இதை கொண்டாடின பசங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு புரியல. வீர சிவாஜியினுடைய அப்பா சாயாஜி அவர்கள் இஸ்லாமியராக மாறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தானுடைய தங்கையை திருமணம் செய்து வாழ்நாளினுடைய கடைசி நாள் வரை இஸ்லாமியனாக இருந்து இறந்து போன ஒருத்தர். வீர சிவாஜி அவர் தங்கை உயிரோடு இருக்கிற வரை அவரோடு தொடர்பில் இருந்த ஒருத்தர். இதெல்லாம் சொல்ல மாட்டார். எப்படின்னா அத்வானி வீட்டு பொண்ணு இஸ்லாமிய ஒரு சகோதரரை கல்யாணம் பண்ணிட்டு போன கதையை எப்படி மூடு மறிச்சாங்களோ அது போல இதையும் மறப்பாங்க. சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா ஏராளமான படை வீரர்களை கொண்ட சிவாஜியினுடைய படையை இந்து படை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. அது இந்து படையே கிடையாது. அது யாருடைய படை தெரியுமா? மகர் என்று சொல்லக்கூடிய வீரர்கள் நிறைந்த படம் யாரு? அண்ணல் அம்பேத்கர் பிறந்த இனம் மகர் இனம். அந்த வீரர்களை கொண்ட படை. அதுக்கப்புறம் இஸ்லாமிய நண்பர்களை கொண்ட படை. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களை கொண்ட படை. இப்படி பன்முகத்தன்மையுடைய படையை இந்து படை என்று வரலாற்றை காயடிக்க பார்ப்பதை ஒருபோதும் நம்ம அனுபவிக்க கூடாது. அதெல்லாம் தாண்டி ஹைலைட் எது அப்படின்னா, சிவாஜி பதவி ஏற்க போறாரு. தன்னை அரசனா முடிசூடிக்கணும் நினைக்கிறார். அப்ப முடிசூடணும் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க ராஜகுரு, எப்பவுமே ராஜகுரு பார்ப்பனரா இருப்பாரு. அந்த ராஜகுருக்கு பேரு ராமதாஸ். என்ன சிரிக்கிறீங்க? யோ, நான் அந்த வரலாறு பேசுறேன், எனக்கு ஓர்த்துறீங்க. அந்த ராஜகுருடைய பேர் வந்து ராமதாஸ். அவர்கிட்ட போய் கேட்கிறார், ஐயா நான் முடிசூட்டி கொள்ள போகிறேன், மன்னனாக போகிறேன். அவர் சிரிக்கிறார், டேய் சூத்திரம்லாம் முடியா சூட்டிக்க முடியாதுடா, பூட்டிட்டு போ அப்படின்ட்டாரு. ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனையோட இருக்காரு. அப்ப வீர சிவாஜின்னு சொல்லப்படுகிறார், சத்ரபதி சிவாஜி என்று சொல்லப்படுகிற சிவாஜி வருத்தத்தை பார்த்து அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அந்த நண்பன் யாருடா அப்படின்னா, சிவாஜியுடைய நண்பன் பூணூலை போட்டு தன் பிள்ளைய கமுக்கமா அனுப்பி வேதம் படிக்க வச்ச. வேதம் படிக்கும் போது கண்டுபிடிச்சு அவரை விளக்கம் பண்ணிட்டாங்க. அவரை வந்து தெருல தள்ளி விட்டாங்க. இனிமேல் நீ அப்படி இருக்க கூடாது, வேதம் படிக்கிற ஏமாத்திட்ட அப்படின்னு. அந்த நண்பர் தான், அவர் பேரு பாலாஜி. இந்த பாலாஜி என்கிற நண்பர் போய் வெளியே போய் ஒரு பட்டம் அடைச்சிட்டு வர்றாரு. நம்ம வேதத்தெல்லாம் கட்டு உணர்ந்தவர் காக்கப்பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வர. இந்த காக்கப்பட்டர் என்ன பண்றாரு, அன்னைக்கு காலத்துல ஒரு கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு வந்து ஒரு பொய்ய ஊத்துறார். காசு கொடுத்தா என்ன பொய் வேணாலும் செய்யற கூட்டம் அது. வந்து ஒரு கோடி ரூபாய் அன்னைக்கு காசை வாங்கிக்கிட்டு வந்து என்னமா சொல்றாரு, இந்த சத்ரபதி சிவாஜி இருக்காரு பாருங்க, அவங்க மூலாலயர் ராஜஸ்தான்ல வீர சத்திரிய குலத்துல பிறந்தவர். அதாவது தோல்ல பிறந்தவங்க அந்த கோஷ்டிபுரா நாமபுர சூத்திரங்க. அவங்க தோல்ல பிறந்தாராம், தோல்ல பிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி அப்புறம் யாகங்கள் நடத்தி சிவாஜியை மன்னனாக மாற்றினார்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, வீர சிவாஜி உங்க ஆளுனா வீர சிவாஜி மன்னன் ஆகிறதுக்கு என்னென்ன பித்தலாட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டிய தேவையை நீங்கள் உருவாக்கி இருந்தீர்கள். அப்ப வீரமா இருக்கிற ஒருத்த அரசனா வர முடியாது. உங்களை பொறுத்தவரையிலும் பார்ப்பனர்களும் சத்திரியர்களுமே அரசனாக வர வேண்டும் என்ற கோட்பாட்டில் அவமானப்படுத்தப்பட்டவன் வீர சிவாஜி. இன்னைக்கு நீங்க சொந்த விளையாடிட்டு போறீங்க. நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, காந்தியை முன்னாடியே கொன்னிருக்கணும். நான் சொல்லல, நம்ம ஊர்ல ஒரு அம்மா இருக்கு, 10 வருஷமா நேர்ந்து விட்டுருக்காங்க. அம்மானோடனே மண்டையை தூக்குறீங்க. பூரா வந்து ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் ஒரு அம்மா உருவாக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில. அது வாயை திறந்த வண்ட வண்டையா பேசுது. சரி பேசிட்டு போத்தாயி, பொம்பளைங்க ஏதோ பேசுறீங்கன்னு விட்டோம்னா, அந்த அம்மா சொல்றாங்க காந்தியை முதலையே கொன்னிருக்கணும்.
மாரிதாசன் ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்றான் அந்த அம்மா சொன்னதுல என்ன தப்பு, காந்தியை முன்னாடி டப்பு டப்புன்னு சுட்டிருந்தோம்னா நேரம் நாடு நல்லா இருக்கும்ல. அந்த பையன் சொல்றான், காந்தி யாரு தெரியுமா, காந்தியோடு நான் முரண்படுவேன், முரண்பாடு வேறு புறந்தள்ளுவது வேறு, காந்தியோடு எனக்கு முரண்பாடு உண்டு. காந்தி யார் தெரியுமா, தன்னுடைய இளையர் கஸ்தூர்பா காந்தி எங்க காசியில் இருக்கிற கைலாயர் கோயிலுக்குள்ள போறாங்க தன்னுடைய மருமகளோடு. போன போது காந்திக்கு தெரியாம போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, காந்தி டைவர்ஸ் நோட்டீஸை கையில கொடுத்துட்டார். எதுக்கு யானா, காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல ஒடுக்கப்பட்ட தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நுழைய முடியாமல் இருக்கும் போது நாம் எப்படி உள்ள நுழையலாம் என்று கேட்டவர் காந்தி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சுடப்பட்ட போது ஏறாம் என்று சொல்லி செத்த காந்தி எல்லோரையும் மனிதனாக நினைத்தவர். அவரை கொஞ்சம் முன்னாடியே கொண்டிருக்கலாம் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, நாம அவங்களை நம்பி சிரிச்சிட்டு இருக்கிறோம். தந்தை பெரியார் தான் சொன்னார், காந்தியின் மரணத்திற்கு அப்புறம் ஒரு மணி நேரம் பேசுற பேசுற தந்தை பெரியார் சொன்னாரா, இனிமேல் இந்தியாவை காந்தி தேசம் என்று சொல்லுங்கள், வாழ்நாள் முழுவதும் இரட்டை வாக்குரிமை வேண்டாம் என்று சொன்ன போது காந்தி செத்தால் செத்தொழியட்டும் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார். ஆனால் காந்தியே செத்த பிறகு அவர் பேசிய உரையாடல்ல, அவர் பேசிய உரையிலே சொல்லுகிறார், காந்தி தேசம் என்று இனி இந்த தேசத்தை அழையுங்கள். எல்லாருக்கும் அதிர்ச்சி, முரண்பட்டாரு திடீர்னு காந்தி தேசம், ஏன் தெரியுமா காந்தி தேசம் சொன்னாரு, இதுவரை ராமராஜ்யத்தை உருவாக்க போகிறோம் என்று சொன்னவர் காந்தி, ராமராஜ்யத்தை உருவாக்க போறோம் என்று சொன்ன காந்தியும் ராமராஜ்யம் தான் எங்கள் கனவு என்று சொன்ன கோட்சேவும் எப்படி எதிர்மறையில் நின்றார்கள். ஏன் நின்றார்னா, நவகாலியில ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்த போது காந்தி நேரா போறார், இஸ்லாமிய இந்துக்களுக்கும் இடையில சண்டை வருகிற போது காந்தி நேரா போய் நிற்கிறாரு, சண்டையை தடுக்க முயற்சிக்கிறார். அப்போது அங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய வீட்டிலே காந்தி தங்குகிறார். அதே போல காந்தி பாகிஸ்தான் பிரிகிற போது பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறார் காந்தி. அப்ப கோட்சே சொல்றான், வாக்குமூலத்தில் கோட்சேவினுடைய வாக்குமூலம் என்ற புத்தகம் இருக்கிறது, வாங்கி படியுங்கள். அதை சொல்றாரு, மத நல்லிணக்கத்தை உருவாக்க நினைக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்களை ஒன்று திரட்ட நினைக்கிற காந்தியை நாங்கள் நிற்கிறோம், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற காந்தியை நாங்கள் சுட்டோம் என்ற அவை ஆறாவமான காரணத்தை அடுக்கிறான். அப்போ ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று ரெண்டு பேர்ல பார்ப்பன சூழ்ச்சியினால் ஒரு மத ஒற்றுமையை வலியுறுத்திய காந்தி கொலை செய்யப்படுகிறார். இந்த இடத்துல தான் தந்தை பெரியார் பேசுகிறார், இதை காந்தி தேசம் என்று அறிவீங்கள். ஏன் அறிவிக்கணும், பார்ப்பனர்கள் நல்லது செய்வார்கள் என்று நம்பியவர் காந்தி, சனாதனம் நல்லது என்று நம்பியவர் காந்தி, அதே காந்தியை அதே பார்ப்பனர்கள் அதே சனாதனிகள் சுட்டு கொன்றார்கள் என்று வரலாறு சொல்லட்டும், நம் பிள்ளைக்கு பார்ப்பன சூழ்ச்சியும் சதியும் போய் சேரட்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, பார்ப்பன சூழ்ச்சிக்கு எதிராக பார்ப்பன இந்து மதம் என்று சொல்லப்படுகிற பார்ப்பன மதத்தை எங்கள் மீது திணிக்கிற இந்த சர்வாதிகார போக்கை தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காசு பணம் சொத்து சுகம் ஏதாவது இருந்தா நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் இல்லை, நான் துணிச்சலாக மக்களுக்காக நிற்பதற்கு எப்போதும் களமாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்கள் தோழர் சூப்பா அகத்தியலிங்கம் அவர்கள், அனையமா அவர் பிடிச்சிருவாங்க, நல்லாலாம் எழுதிடவே கூடாது, அனையமா அவர் பெருசு ரிட்டையர்ட் ஆகிற வீட்டில் தான் இருக்காரு, அதனால ஜெயிலுக்கு போகலாம், அவரை கேர் கோர்த்து விட்டு போயிறேன். அவர் இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், இதோடு முடிக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்வீர், நான் சொல்லியாக வேண்டும், இனியும் தாமதிக்க முடியாது. எப்படி சொல்வது, கடிதம் எழுதி விடுவோமா, முடியாது, தேச துரோக குற்றமாகிவிடும். ஏன்னா நம்ம இப்போ 49 தேச துரோகி திருறாங்கல்ல, முகநூலில் ட்விட்டரில் பதிவிடலாமா, சாத்தியமில்லை, அவதூறு வழக்குகள் பாயும், அரங்கத்திற்குள் உரையாற்றலாமா, வாய்ப்பில்லை, கதவுகள் மூடப்பட்டுவிடும், பொதுமேடையில் முழங்கலாமோ, இயலாது, அனுமதி மறுக்கப்படும், சரி சரி எழுதி தொலைக்கலாம் என்று எங்கே இருக்கிறீர்கள், சரி சரி எழுதி தொலைக்கலாம் என எண்ணி இருக்கிறீர்களா, வழக்குகள் பாயும்,
முணுமுணு தேனும் எதிர்ப்பை காட்டலாமோ, கூடவே கூடாது, ரகசிய சதி என்று கைதாகி விடுவீர்கள். முணுமுணுத்தாலும் என்னதான் செய்வது, எப்படிதான் சொல்வது, வழிகண்டாக வேண்டுமே. ஒன்றை புரிந்து கொள்வீர், ஆண்டைகளின் அனுமதி பெற்று அடிமைகள் ஆயுதம் ஏந்த முடியாது. ஆண்டைகளின் அனுமதி பெற்று அடிமைகள் ஆயுதம் ஏந்த முடியாது. எல்லா கதவுகளையும் அடைத்தவர்களுக்கு வரலாற்றின் அரிச்சுவடியும் தெரியாது, அடக்குமுறையின் எதிர்வினையும் புரியாது. கதவை மட்டுமல்ல, கோட்டை சுவரையும் உடைத்தெறியும் எம் வெஞ்சினம் ஸ்பாட்டகஸை போன்றது. பாஸ்டல் சிறைச்சாலை சுவரை கேளுங்கள். வியட்நாமின் பின்னங்கால் பிணையிட ஓடிய ஏகாதிபத்தியத்தை கேளுங்கள். கருப்பர்களின் தசை முறுக்கை பாருங்கள். விடுதலை போரின் வீர தழும்புகளை தடவி தடவி உரிமையின் வீரியத்தை பாருங்கள். எல்லாவற்றிலும் கொடிய அடக்குமுறை என, சமூக ஒடுக்குமுறை என எதிரான மாற்றங்களை சாதித்த எம் சகோதரரை கேளுங்கள். உங்கள் அடக்குமுறை சாசுவதம் அல்ல, உங்கள் அடக்குமுறை சாசுவதம் அல்ல. மீற முடியாத தடையும் ஏதுமில்லை. எங்களின் வெற்றி எட்டிவிடும் தூரம்தான். ஒன்றை புரிந்து கொள்வீர், ஆண்டைகளின் அனுமதி பெற்று அடிமைகள் ஆயுதம் ஏந்துவதில்லை. நன்றி, வணக்கம்.